Hi students, it's Faisal. Have a good day. Ivo TN government kudutukakoodiya 7th standard odiya bridge course book la mathematics la unit 5 geometry paakrom worksheet 6 nama paakaporom. Okay, so geometry concept la ipo illa first problem multiple choice question ah irukku enna ketirukanga appdin sonna identify the diagram that does not contain a linear pair of angle நேரிய இணைக்கோணங்கள் நேரிய இணைக்கோணங்கள் கீழே இருக்கிறதுல எதெல்லாம் நேரிய இணைக்கோணங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நேரிய இணைக்கோணங்கள் அப்படிங்கிறது ஒரு புள்ளியை மையமாக வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய கோணங்கள் தான் நேரிய இணைக்கோணங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கோணம், இதுக்கு நடுவில் இப்படி ஒரு கோணம் வருது, இன்னொரு கோணம் இப்படி வருதுன்னா இது எல்லாமே நேரிய இணைக்கோணங்கள், ஒன்றுக்கு ஒன்று நேரிய இணைக்கோணங்கள் நம்ம சொல்லிக்கலாம் சரியா. ஸோ ஒரு புள்ளியை மையமாக வச்சு அடுத்தடுத்த கோணங்கள் வந்து நேரிய இணைக்கோணங்கள்னு சொல்லுவோம். வேறு வேறு புள்ளிகளில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கோணங்கள், சப்போஸ் இந்த லைன் வந்து எனக்கு இப்படி போகுது, இந்த இடத்துல இருந்து இப்படி கட் ஆகுது, இது ஒரு கோணம், அதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி கட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு கோணம், இந்த இரண்டு கோணம் நேரிய இணைக்கோணங்கள் கிடையாது. இந்த மாதிரி போனால் நேரிய இணைக்கோணங்கள் கிடையாது. அப்போ கீழே வரக்கூடிய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைஞ்சக்கூடிய இந்த ரெண்டு கோணமே இந்த ஒரு புள்ளிக்கு இரண்டு புறமும் இருக்குது அடுத்தடுத்த கோணங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு கோணம், இந்த பக்கம் ஒரு கோணம், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளியில் ஒரு கோணமும் வேற ஒரு புள்ளியில் இன்னொரு கோணம் கிரியேட் ஆகுது. அப்போ இதுதான் என்ன கிடையாது, நேரிய இணைக்கோணங்கள், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் கிடையாது. லீனியர் பேர் அப்படின்னா அடுத்தடுத்து ஒரு புள்ளியில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது வந்து லீனியர் பேர். அப்போ இதுதான் லீனியர் பேர் கிடையாது. அப்போ நம்ம ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் சரியா. இப்போ அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா த மெசர் ஆஃப் ஆங்கிள் எஸ்கியூஆர் இஸ் கிவன் ஃபிகர் இஸ் இந்த கிவன் ஃபிகர் இந்த படத்தில் இருக்கக்கூடியதுலேருந்து எஸ் QR எஸ்கியூஆர்னால் நடுவில் என்ன இருக்கோ அது ஆங்கிள் நமக்கு சரிங்களா. இந்த கோண அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்த படத்திலிருந்து இந்த கோண அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் மூன்று இணை கோடுகளை PR அப்படிங்கிற ஒரு நேர்கோடும் PQ அப்படிங்கிற இன்னொரு நேர்கோடும் குறுக்கு வெட்டிகளாக வெட்டுது, டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. டிரான்ஸ்வர்சல் அப்படி இந்த கோட்டுக்கு பேர் இந்த PTR அப்படிங்கிற கோட்டுக்கு பேர் ஒரு டிரான்ஸ்வர்சல், அதே மாதிரி PSQ அப்படிங்கிறது இன்னொரு டிரான்ஸ்வர்சல், இரண்டுமே குறுக்கு வெட்டிகள். மூன்று இணைக்கோடுகள் இந்த எல்எம்என் பார்த்தீங்கன்னா படத்துலேயே தெரியும் இந்த மூன்றுமே இணைக்கோடுகள். மூன்று இணைக்கோடுகளை இப்போ இது வந்து குறுக்கு வெட்டின்னு வச்சுக்கோங்களேன், இது குறுக்கு வெட்டி அப்படின்னா இப்போ இந்த குறுக்கு வெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒத்த கோணங்கள் சமமாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கோணங்கள் சமமாக இருக்கும். அது எப்படின்னா இப்போ இந்த எண்ணுக்கு மேலே இந்த கோணம் 80 அப்படின்னு சொன்னால் எம்முக்கு மேலே இதுவும் 80 தான், அதே மாதிரி எல்லில் மேல் பக்கம் உள்ள இந்த கோணம் 80 தான் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்கள் இந்த பி அப்படிங்கிற புள்ளியில் இங்கே ஏற்கனவே ஒரு 30 டிகிரி இருக்குது, இங்கே ஒரு 80 டிகிரி இருக்குது. அப்போ மொத்தமாக பிஎஸ் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, இது மொத்தத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும், 30 + 80 = 110 டிகிரி ஆகுமா. அப்போ இந்த நேர்கோட்டின் மீது இப்போ இந்த மொத்த கோணத்தையும் பாருங்க, இந்த மொத்த கோணம் எப்படி இருக்குன்னா இந்த பிஎஸ்கியூ இருக்கு இல்லையா, இதை மட்டும் பாருங்கள். இப்போ நான் வரையிற பாருங்கள், இதுதான் வந்து எல் அப்படிங்கிற கோடு, இதில் இது வந்து பிஎஸ்கியூ பிக்யூன்னு அப்படி எடுத்துக்கிறேன், மேலே வந்து ஒரு கோடு, அதுக்கு என்னையா ஒரு கோடு இருக்குது சரிங்களா. நடுவில் உள்ள கூட விட்டுட்டேன் நான், கீழே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்படி கட் பண்ணுது இது, இது பிங்கிற புள்ளி. இப்போ பிங்கிற புள்ளியில் இந்த கோணம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கணும், 110 டிகிரி. அப்போ இது 110 டிகிரியாக இருந்ததுன்னா இதே மாதிரி இந்த கோணம் 110 டிகிரியாக தானே இருக்கணும், இந்த கோணம் 110 டிகிரினா எது 110 டிகிரி, இதுதான் 110 டிகிரி சரி. 110 டிகிரி நமக்கு தெரியும் ஒரு நேர்கோட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து உள்ள கோணங்களினுடைய கூடுதல் எவ்வளோவாக இருக்கணும், 180 டிகிரியாக இருக்கணும் அப்படிதானா. ஸோ அப்போ இது 110 டிகிரி, இந்த கோணம் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 110 டிகிரி + x டிகிரி ரெண்டையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸினுடைய சம் வந்து 180 இருக்கணும். இப்போ 110 எக்ஸும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன ஆகணும், 180 கிடைக்கணும். அப்போ நமக்கு எக்ஸான தேவை, இந்த 110 அங்கே கொண்டு போயிட்டோம்னா x = 180 - 110, 180லேருந்து 110 சப்ராக்ட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு 70 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 70 டிகிரி. அவங்க கியூ தானே கேட்டிருக்காங்க, இந்த கியூ தானே இப்போ இந்த எஸ்கியூஆர் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ எஸ்கியூஆர் தான் இந்த எக்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இதை தான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன் சரிங்களா. அப்போ எக்ஸின் மதிப்பு 70 டிகிரின்னு சொல்லி இங்கே நான் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, கனியன் பிளேஸ் 2 ராட்ஸ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். கனியன் அப்படிங்கிற பையன் 2 ராடு 2 கம்பி இரும்பு கம்பியை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு த மெசர் ஆஃப் ஆங்கிள் ஏ இஸ் 120 டிகிரி. ஆங்கிள் ஏ அப்படிங்கிறது இதுதான், இந்த ஆங்கிள் ஏ வந்து எவ்வளோ இருக்கான், 120 டிகிரி இருக்கான். அப்படின்னா பி என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்கான். நல்லா பாருங்கள், ஏபி இரண்டுமே ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்த அடுத்தடுத்து கோணங்கள் தானா,
ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஏ அண்ட் பி ஆர் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு அடுத்தடுத்த கோணங்கள். அப்போ நமக்கு முந்தின ப்ராப்ளம் சொன்னாலே ரெண்டு அடுத்தடுத்த கோணங்களை கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 180 கிடைக்கணும். அப்போ 120 டிகிரியாகவும் பியவும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். சரிங்களா, இப்போ பி தான் தேவை. இந்த 120 அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 180 மைனஸ் 120, இங்கே ப்ளஸ் 120 இருக்குது அந்த சைடு பார்ப்போம், மைனஸ் 120 ஆகும். ஸோ 180லேருந்து 120 செப்ரேட் பண்ணிங்கன்னா 60 டிகிரி. அப்போ பி வந்து 60 டிகிரி கோண அளவு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. சரியா, அடுத்து நாலாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன் த ஃபாலோவிங் ஃபிகர் த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை த டிரான்ஸ்வர்சல் இஸ் 720 டிகிரி. சரிங்களா, அதாவது இப்போ இரண்டு இணைக்கோடுகள் இருக்குது, இந்த இரண்டு இணைக்கோடுகளையும் நடுவில் போய் டிரான்ஸ்வர்சல் லைன் இது, ரெண்டு பேரல லைனு, ரெண்டு பேரல லைனையும் கட் பண்ணக்கூடிய டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு இணைக்கோடுகளை வெட்டக்கூடிய குறுக்கு வெட்டி. சரிங்களா, இந்த குறுக்கு வெட்டி உருவாக்கக்கூடிய எல்லா கோணங்களினுடைய கூடுதல் இந்த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் அப்படின்னா அடிஷன். சரிங்களா, எல்லா கோணங்களையும் கூட்டினோம்னா 720 கிடைக்குமா. நல்லா பாருங்கள், இந்த குறுக்கு வெட்டி எத்தனை கோணங்கள் உருவாக்கும் அப்படின்னு நீங்கள் நாங்கள் பாருங்கள், இது ஒரு கோணம், இது ஒன்று ரெண்டு, இது மூணு, இது நாலு. அப்போ இந்த இடத்துல நாலு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாலு கோணம் உருவாக்குமா, மொத்தம் 8 கோணங்களை உருவாகும். அப்போ 8 கோணங்களினுடைய கூடுதல் வந்து 720 அப்படின்னு சொன்னால் ஒரு கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம படத்துலேருந்தே சொல்லலாம், நம்ம போட்ட இந்த நாலு கோணமே பார்த்திங்கன்னா செங்கோணமாக தான் போட்டிருக்கோணுங்க. நம்ம போட்ட நாலு கோணமே செங்கோணம் தான். அப்போ இங்கேயும் அதே மாதிரி நாலு கோணம் செங்கோணம் தானே போடுவோம், இங்கேயும் நாலு கோணம் செங்கோணம் தான் போடுவோம். அப்போ மொத்தத்தில் 8 செங்கோணங்கள் தான் நமக்கு இருக்குது, 8 செங்கோணங்கள். ஒரு செங்கோணங்கிறது 90 டிகிரிங்களா, ஒரு செங்கோணம்ங்கிறது 90 டிகிரி. அப்போ 90 8 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், 220 டிகிரி கிடைச்சோம். 8 90 டிகிரி ஆட் பண்ணோம்னு சொன்னால் 220 டிகிரி கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 90 டிகிரி தான். படத்துலேருந்து நம்ம சொல்லிடலாம், ஒரு டிகிரி ஒரு கோண அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோணம் எல்லாமே வந்து சமமான செங்கோணங்களாக தான் இருக்குது. செங்கோணங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரே கோணம் தான், நமக்கு 90 டிகிரி தான் இப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வந்து ஒரு கோணத்தை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு கோணம் தானே, ஈச் ஆங்கிள் ஒவ்வொரு கோணமும் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்கான். அப்போ எல்லா கோணமே சம கோணங்களாக இருக்குது, நம்ம படத்துலேருந்து தெரியுது. அப்போ கோண அளவை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 8x = 720. சரிங்களா, 8x கூட்டணும் அப்படின்னு சொன்னால் x plus x plus x plus கூட்டணும். அப்போ 8x கிடைக்கும், 8x = 720. அப்போ x = 720/8 போட்டிங்கன்னா 90 டிகிரி கிடைக்கும். இப்படியும் செஞ்சுக்கலாம், நீங்கள் டேரெக்டாக படத்துலேருந்தே பார்த்துன்னு சொல்லலாம், அல்லது சால்வ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இப்படியும் சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 90 டிகிரி. ஓகேவா, அதுக்கடுத்து விச் அமாங் த ஃபாலோவிங் ஆல்ஃபபெட் டஸ் நாட் ஹேவ் எ டிரான்ஸ்வர்சல் இன்னைட்டு. சரிங்களா, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆங்கில எழுத்துக்களில் எதுக்கெல்லாம் குறுக்கு வெட்டி கிடையாது, எதுக்கெல்லாம் டிரான்ஸ்வர்சல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இ எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இயை பாருங்கள், ஒரு மூணு நேர்கோடு இருக்குது, இந்த மூணு நேர்கோடை ஒரு லைன் இப்படி வெட்டுது, இந்த இடத்துல வெட்டுது, வெட்டிக்கலாம் தானே, எந்த இடத்துல வெட்டிக்கலாம், இப்படி தான் குறுக்களை இப்படி தான் வெட்டணும் அவசியம் கிடையாது, எந்த இடத்துலாம் வெட்டிக்கலாம். மூணையுமே வேறு வேறு புள்ளிகளில் வெட் பண்ணணும், கட் பண்ணணும், மூணையும் வேறு வேறு புள்ளிகளில் கட் பண்ணுது இல்லையா. அப்போ இது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன் தான் இங்கே வரைஞ்சிருக்கிறது. அதே மாதிரி எஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேர்கோடு, அதை ஒரு நேர்கோடு வெட்டுது, அது நீளமாக இருக்கிறனால தப்பு கிடையாது. கண்டிப்பாக அந்த ரெண்டு நேர்கோடு முடியணும்னு அவசியம் கிடையாது, குறுக்கு வெட்டி டிரான்ஸ்வர்சல் நீளமாக இருந்தால் தப்பு கிடையாது. அப்போ அதுவும் நமக்கு வந்து டிரான்ஸ்வர்சல் தான். இந்த எல் எடுத்திங்கன்னா ஒரு நேர்கோடு, இன்னொரு நேர் ரெண்டு நேர்கோடு தான் இருக்கும். டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது குறைந்தது இரண்டு கோடுகளை வெட்டக்கூடிய கோட்டுக்கு பேர் தான் டிரான்ஸ்வர்சல். குறைஞ்சபட்சம் ரெண்டு கோடாச்சும் இருக்கணும் அதை கட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இங்கே ஒரு ஒரு கோடு தான் இருக்குது, அப்போ இது டிரான்ஸ்வர்சல் கிடையாது. இப்போ ஹெச் எடுத்திங்கன்னா ரெண்டு இணைக்கோடுகள் இருக்குது, இந்த ரெண்டு இணைக்கோடுகளையும் நடுவில் இருக்கிற ஒரு கோடு கட் பண்ணுது. அப்போ இதுதான் இங்கே டிரான்ஸ்வர்சல், இதுதான் இங்கே குறுக்கு வெட்டி, இங்கே குறுக்கு வெட்டி இதுதான், இதில் குறுக்கு வெட்டி இந்த லைனு, இங்கே குறுக்கு வெட்டி எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஒரு ஒரு லைன் தான் இருக்குது நமக்கு. அப்போ இங்கே குறுக்கு வெட்டி இணைக்கோடுகள் எதுவுமே இல்லாததுனால இதுக்கு குறுக்கு வெட்டி கிடையாது, இதுக்கு டிரான்ஸ்வர் இணைக்கோ பேரலல் லைன்ஸ் எதுவுமே இங்கே இல்லாததுனால, பேரலல் லைன்ஸ் எதுவுமே இல்லாததுனால இங்கே இதுதான் டிரான்ஸ்வர்சல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி எல் தான் டிரான்ஸ்வர்சல் கிடையாது. அவங்க டஸ் நாட் ஹேவ் எ டிரான்ஸ்வர்சல்னு கேட்டிருக்காங்க. குறுக்கு வெட்டி இல்லாத எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க, எல்லுக்கு முதல் குறுக்கு வெட்டி கிடையாது. ஓகே, ரைட். அடுத்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு அஞ்சு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆல்வேஸ் லை ஆன் எ ஸ்ட்ரைட் லைன். நேரிய இணை கோணங்கள் ஒரு நேர்கோட்டில் அமையும். உண்மைதான், நேரிய இணை கோணங்கள் அப்படின்னு சொன்னால், நேரிய இணை கோணங்கள் அப்படின்னாலே ஒரு நேர்கோட்டின் மீது ஒரு கோடு கட் பண்ணுறப்ப உருவாகக்கூடிய அடுத்தடுத்த கோணங்கள் தான் நம்ம நேரிய இணை கோணங்கள்னு சொல்லுவோம். நேரிய இணை கோணங்கள் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு புள்ளியில் அடுத்தடுத்து உருவாக்கக்கூடிய கோணங்கள் தான். அதனால் த லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆல்வேஸ் லை ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது உண்மை தான். சரிங்களா, நேரிய இணைக்கோடுகள் ஒரு நேர்கோட்டின் மீது எப்போதும் நேர்கோட்டின் மீதே அமையும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கடுத்து ஆல் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ், அனைத்து அடுத்தடுத்த கோணங்கள் வந்து நேரிய கோணங்கள்னு கேட்டிருக்காங்க. நேரிய இணை கோணங்கள்னு சொல்கிறாங்க, அடுத்தடுத்த கோணங்களாக இருக்கிற எல்லாமே நேரிய கோணங்களா அப்படின்னா அப்படி கிடையாது.
ஏன் அப்படின்னா நேரிய கோணங்களாக இருக்கணும், லீனியர் பேராக இருக்கணும்னு சொன்னால் அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டுறப்ப நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும், சப்ளிமெண்டரி ஆங்கிளாக இருக்கணும், மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். நேரிய கோணங்களாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கூட்டுறப்ப நமக்கு எப்படி கிடைக்கணும், மிகை நிரப்பு கோணங்கள் 180 டிகிரி கிடைச்சா தான் நம்ம வந்து என்ன செய்வோம், அதை நேரிய கோணங்கள் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம், லீனியர் பேர்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தடுத்த கோணங்களை கூட்டுறப்ப எனக்கு 180 அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸை கூட்டுறப்ப எனக்கு 180 கிடைச்சா மட்டும்தான் அது வந்து லீனியர் பேர், நேரிய கோணங்கள். இல்லைன்னு சொன்னால் நேரிய கோணங்கள் கிடையாது. அப்போ அட்ஜஸ்டன்ட் கோணங்கள் வந்து எல்லா இதிலையும் கூட்டின 180 கிடைக்குமானா அப்படி அவசியம் கிடையாது. இப்படி கூட இருக்கலாம், இது ஒரு 30 டிகிரி, இது ஒரு 45 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 30 + 45 75 டிகிரி தான் கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்காது. அடுத்தடுத்த கோணங்கள் தான் ரெண்டுமே ஒரே புள்ளியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த குணங்கள் தான். அப்போ இங்கே வந்து இது நேரிய குணங்கள் கிடையாது நமக்கு, சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து கிடையாது. அப்போ அடுத்தடுத்த குணங்களாக இருக்கிற எல்லாத்துமே வந்து நேரிய குணங்களாக தான் இருக்கணும்னா கிடையாது. அடுத்த அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே லீனியர் பேராக இருக்கணும் அப்படின்னா அப்படி அவசியம் கிடையாது. ஓகே, அதுக்கடுத்து இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வென் எ டிரான்ஸ்வர்சல் இஸ் ட்ரான் ஆன் எ நான் பேரலல் லைன்ஸ். இணை அல்லாத இரண்டு கோடுகளுக்கு நான் பேரலல் லைன், இணையாக இல்லாத ரெண்டு கோடுகள் வழியாக வரையக்கூடிய ஒரு குறுக்கு வெட்டி, ஒரு டிரான்ஸ்வர்சல் உருவாக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் கோணங்கள் சமமாக இருக்குமானா சமமாக இருக்காது, அப்படி தானே. இப்போ சப்போஸ் எனக்கு இப்படி ஒரு லைன் போகுது, இன்னொரு லைன் எனக்கு இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டையும் இப்படி ஒரு குறுக்கு வெட்டி கட் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த கோணம் இந்த கோணம் இணையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சொல்ல போறீங்களா, கோணத்தினுடைய இது மாறுபடுது, அப்படி தான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஒருமித்த கோணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த கோணம் இந்த கோணம் சமமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, இந்த கோணம் இந்த கோணமும் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, இந்த சமம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படி இருக்காது. அப்போ அதனால் இது வந்து ஃபால்ஸ். இணை கோடுகளாக இருந்தால் மட்டும்தான் சமமாக இருக்கும், இணை இல்லாத கோடுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் சமமாக இருக்காது. அதுக்கடுத்து த சம் ஆஃப் கோ எஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி. கோ எஸ்டீரியர் ஆங்கிளை கூட்டினா கண்டிப்பாக 180 டிகிரி கிடைக்கும். கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னென்னு நமக்கு தெரியும், இப்படி ஒரு இணை கோடுகள் இருக்குது, இதை வந்து இப்படி கட் பண்ணுறோம், கட் பண்ணுறப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று கோ எக்ஸ்டீரியர், சரிங்களா. அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்றுக்கு ஒன்று கோ எக்ஸ்டீரியர்னு சொல்லுவோம். அப்போ இந்த இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா எனக்கு கண்டிப்பாக 180 டிகிரி தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினாலும் எனக்கு 180 டிகிரி தான் கிடைக்கும், சரிங்களா. ஸோ 180 டிகிரி கிடைச்சா அது சப்ளிமெண்ட்ரி மிகை நிரப்பு கோணம்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து ட்ரூ தான். அதுக்கடுத்து இஃப் ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 31 டிகிரி, ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 78 டிகிரி, அவர் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் வித் ஓபி ஆஸ் ஏ காமன் ஆர்க், தென் ஆங்கிள் ஏஓசி இஸ் ஈக்குவல் டு 119 சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், அவங்க சொல்கிற கதைப்படி ஏஓபி ஓ தான் நடுவில் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ இப்படி எடுத்துக்கிறேன், ஓவை நடுவில் வச்சு இங்கே ஏ வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், சரிங்களா. இப்போ ஏஓபி வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 31 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்து பிஓசி இந்த இடத்துல சீன் எடுத்துக்கிட்டோம்னா, சரி இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் சரிச்சு எடுத்துக்கோங்க. பிஓசி அது வந்து ஒரு 78 டிகிரி சொல்கிறாங்க, நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஓகேவா. இதுலேருந்து இங்கே பிஓசி ஒரு 78 டிகிரி சொல்கிறாங்க, பிஓசி வந்து ஒரு இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு 78 டிகிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா ஏஓசி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தனியாக ஓசி அப்படி என்ன சொல்லி, ஏஓசிங்கிறது இந்த ரெண்டு ஆங்கிளையும் உள்ளடக்கியது தானே, இந்த ரெண்டு கோணத்தையும் உள்ளடக்கியது. அப்போ ரெண்டையும் கூட்டிட்டா போதுமா, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 78 + 31, சரிங்களா, 109 டிகிரி கிடைக்கும். ஆனால் இங்கே 119 கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் கூட்டினோம்னா ஏஓசி 119 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ் சொல்லி இதை ப்ரோஸ் பண்ணிடலாம், ஓகே. அதுக்கடுத்து ஒரு 5 மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துக்க அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அடுத்தடுத்த கோணங்கள், அடுத்தடுத்த கோணங்கள் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து காமன் வெர்டெக்ஸ் ஒரு பொது புள்ளி இருக்கும், பொதுவான மையப்புள்ளி இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும், ஒரு கோண வளைவு இருக்கும். அப்புறம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வராது, ஒரு கோணம் இந்த ஒரு கோணம் ஒன்று வெட்டிக்காது, சரிங்களா. அப்போ கோண அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னு சொன்னால் பொதுவான புள்ளி இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும், ஓவரில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து வராது. அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏயினுடைய ஆன்சர். அடுத்து ரெண்டாவது லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள், லீனியர் பேர்னால் நம்ம சொல்கிற சப்ளிமெண்ட்ரி கோணங்களினுடைய கூட்டுத்தொகை 180 டிகிரியாக இருக்கணும். 180 டிகிரி அப்படின்னு சொன்னால் அது வந்து சப்ளிமெண்ட்ரி மிகை நிரப்பு கோணமாக இருக்கணும். இந்த ஆப்ஷன் மிகை நிரப்பு கோணம் இருக்கும் தமிழ் புக்கில். அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுதான். அதுக்கடுத்து சம் ஆஃப் ஆல் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், குத்தெதிர் கோணங்களினுடைய கூடுதல், குத்தெதிர் கோணங்கள் வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் அப்புறம் கூட்டணும்னு சொன்னால் 360 டிகிரி கிடைக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு டிரான்ஸ்வர்சல், ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படிங்கிறது மொத்தம் 8 கோணங்களை உருவாக்கும், அப்படி தானே. இப்போ இந்த ரெண்டு கோடு இருக்குது, இப்படி வெட்டுன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 8 கோணங்கள், 1 2 3 4, சரிங்களா.
அதுக்கு அடுத்து 5, 6, 7, 8. மொத்தம் 8 கோணங்களை உருவாக்கும், 8 ஆங்கிள்ஸை உருவாக்கும், சரிங்களா? ஸோ அப்போ டிரான்ஸ்வர்சல் அப்படிங்கிறது டி வந்து இதுதான், சரிங்களா? குறுக்கு வெட்டிக்கு வந்து மொத்தம் 8 கோணங்களை உருவாக்கும். அடுத்து பைசெக்டார். பைசெக்டார்னா பைனா 2, செக்டார்னா பகுதிகள். அப்போ 2 பகுதியாக பிரிக்கிறது. அப்போ டிவைட்ஸ் இன்டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ், டிவைட்ஸ் இன்டு ஈக்குவல் ஹால்ஸ், சரிங்களா? 2 பகுதிகளாக பிரிக்கிறது. பைசெக்டர் இப்போ ஒரு கோடு இருக்குது, இதை வந்து 2 சம பகுதிகளாக அப்படி பிரித்து ஒரு கோடு பிரிச்சுதுன்னு சொன்னால் அது வந்து பைசெக்டர். அப்போ இதுதான் இ அப்படிங்கிற ஆப்ஷன், ஓகேவா? பைசெக்டர்னா இரு சம வெட்டி, சரி, ஓகே. இப்போ அடுத்து 12th ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன் எ கிளாஸ் விண்டோ த பீம் ஆர் பிளேஸ்ட் ஆஸ் ஷோன் இன் த டயக்ராம். ஒரு கண்ணாடி விண்டோ இருக்குது, அதில் வரக்கூடிய சன்லைட் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸினுடைய விலை வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது உருவாக்கக்கூடிய எல்லா கோணமுமே ஓ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து உருவாக்கப்பட்ட கோணங்களாக தான் இருக்குது, அப்படி தானே? எல்லா புள்ளிகளுமே ஓ அப்படிங்கிற ஒரு புள்ளியை சார்ந்திருக்கு, எல்லாமே அட்ஜஸ்ட். அதோடு இல்லாமல் ஐஓஏ அப்படிங்கிற நேர்கோட்டை சுற்றி இருக்கும், நேர்கோட்டின் மீது உள்ள ஓ அப்படிங்கிற புள்ளி, ஐஏ அப்படிங்கிற ஒரு நேர்கோடு, இந்த நேர்கோட்டில் ஓ அப்படிங்கிற புள்ளியை சுற்றி உள்ள அனைத்து கோணங்களையும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும், இந்த அனைத்து கோணங்களையும் கூட்டினா, ஒரு புள்ளியை சுற்றி உள்ள அனைத்து கோணங்களையும் கூட்டினா, ஒரு நேர்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் சுற்றி உள்ள அனைத்து கோணங்களையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஒரு நேர்கோட்டில் ஒரு புள்ளியின் மீது உள்ள அனைத்து கோணங்களையும், ஒரு புள்ளியை சுற்றி உள்ள அனைத்து கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்போ இதுக்கப்புறம் கூட்டுவோமா? முதல்ல ஒரு 30 டிகிரி இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸ் இருக்குது. அப்போ 6 எக்ஸும் போட்டுக்கலாமா? ப்ளஸ் ஒரு 30, அவ்வளோத்தையும் கூட்டினா கண்டிப்பாக 180 டிகிரி தான் வரணும் நமக்கு. இப்போ இதை கூட்டுங்க, 30 + 30 60 டிகிரி ஆயிருமா? அப்போ 6x + 60 ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 6x வச்சுக்கிட்டு இந்த 60 அங்கே கொண்டு போயிட்டோம்னா 180 - 60, +60 இருக்குது அந்த பக்கம் போகிறப்போ -60 போகும். அப்போ 180 60 கழிச்சாச்சுன்னா 120 டிகிரி, 6x ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ எக்ஸ் என்ன ஆகும்? இந்த 6x கூட பெருக்கல் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் போகிறப்ப வகுத்தலில் போகும். அப்போ 120/6 ரெண்டே கட் பண்ணிங்கன்னா 20 டிகிரி. அப்போ எக்ஸின் மதிப்பு 20 டிகிரி. 6 × 12 அடிச்சிங்கன்னா 6 × 12 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 20 டிகிரி. அப்போ எக்ஸின் மதிப்பு 20 டிகிரி அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கொண்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான், எக்ஸின் மதிப்பு என்னென்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸின் மதிப்பு 20 டிகிரி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். 20 டிகிரி. ரைட். அதுக்கடுத்து 13th ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த அன்னோன் ஆங்கிள்ஸ் எக்ஸ் ஒய் இஸ் தட் இன் த டயக்ராம் கிவன் பிலோ. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எக்ஸ், எக்ஸுங்கிற ஆங்கிள் இந்த பக்கம் இருக்குது, சரிங்களா? எக்ஸு. அதே மாதிரி ஒய் அப்படிங்கிற ஆங்கிள் இந்த இருக்குது, அண்ட் இசட் அப்படிங்கிற ஆங்கிள் இந்த இருக்குது. இந்த கோணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், எம்மும் எல்லும் பேரல லைன்ஸ், இணைக்கோடுகள். எம் எல் வந்து இணைக்கோடுகள். இதில் பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது, ஒரு குறுக்குவெட்டி. ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்குவெட்டி, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. அதே மாதிரி டியூ அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்குவெட்டி, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. இது மூணுமே, மூணு டிரான்ஸ்வர்ஸாக அங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ இதை வச்சு சொல்லுங்க. இப்போ இது 110 டிகிரி அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? இப்போ இது 110 டிகிரினா இந்த கோணம் என்னவாக இருக்கும்? இது 110 டிகிரினா இந்த கோணம், இது பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி பிக்யூ அப்படிங்கிற நேர்கோட்டில், பிக்யூ அப்படிங்கிற நேர்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்கள். அப்போ ரெண்டையும் கூட்ட எனக்கு 180 கிடைக்கணும் இல்லையா? அப்போ 110 ப்ளஸ் இந்த கோணத்தை நான் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ பி ஈக்குவல் டு 180 - 110 தானா? 180 - 110 கழிச்சுன்னு சொன்னால் 70 டிகிரி. அப்போ இந்த கோணம் 70 டிகிரி. இது 70 டிகிரினா கண்டிப்பாக எக்ஸ் 70 டிகிரி தானா? இது 70 டிகிரினா எக்ஸ் 70 டிகிரி. அப்போ சிம்பிள் என்ன சொல்லிடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 180 - 110 ஈக்குவல் டு 70 டிகிரி. முதல் இதுக்கு ஆன்சர் இதுதான் எக்ஸ். அடுத்து ஒய் பார்த்தீங்கன்னா, ஒய் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தானா? இந்த கோணம், இந்த ஆர்எஸ் அப்படிங்கிற கோணத்தின், இந்த ஆர்எஸ் அப்படிங்கிற நேர்கோடு, ஆர்எஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்வர்சல் குறுக்குவெட்டி, எம்எல் கூட உருவாக்கக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதுவும் இதுவும் கண்டிப்பாக சமமாக தான் இருக்கும், சரிங்களா? ஆல்டர்னேட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே நமக்கு சமமாக தான் இருக்கும். அப்போ இது 60 டிகிரி, இது 60 டிகிரியாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த டிரான்ஸ்வர்சல் லைன்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறப்ப இது நீங்கள் படிப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இங்கே இதுவும் இதுவும் சமமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளி என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 60 டிகிரி. சரி, ஒய் மதிப்பு டேரெக்டாக 60 போடலாம். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 80 டிகிரி. இது இசட் கேட்டிருக்காங்க,
அப்போ இது 80 டிகிரினா இது என்னவா இருக்கும்? அதே மாதிரி முதல்ல ஆரம்பிச்சோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உள்ள ஒரு புள்ளிக்கு ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அப்போ என்ன வரணும், ஒரு ஆங்கிள் 80, இன்னொரு ஆங்கிள் நம்ம எக்ஸ், இந்த ஆங்கிள் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 + x ஈக்குவல் டு 180, அப்படி தானே? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 180 - 80 ஈக்குவல் டு 100. இந்த 80 அதிசயம் -80 ஆகும், 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. இந்த எக்ஸ் வந்து இசட் நம்ம எடுத்துக்கோங்க சரியா. இந்த கோணம் இந்த கோணம் சமம் தானே, இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் சரிங்களா. அப்போ இதை எக்ஸை இசட் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இசட் ஈக்குவல் டு 100 டிகிரி. அப்போ எக்ஸ் ஒய் இசட் வழி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். When the clock shows the time 4 AM, the angle between the hour hand and the minute hand is 120 degree. இந்த கிளாக்கில் 4 மணி, 4 மணி என்ன செய்யணும், பெரிய முள் வந்து 12 நேரம் இருக்கும், சின்ன முள் வந்து 4 நேரம் இருக்கும் சரிங்களா. இப்போ 4 மணியாக இருக்கிறப்ப இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த இருக்குல்ல இந்த கோணம் பண்ணி, இந்த ரெண்டு முள்ளுக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து எவ்வளவா இருக்குது அப்படின்னு சொன்னால் 120 டிகிரியில் இருக்கான், 120 டிகிரியாக இருக்குது. இதே இது 5 மணி ஆகிறப்ப அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள கோணம் 150 டிகிரி தான் இருக்கு இல்லையா, இதில் இருந்து இது வரைக்கும் போகிறப்ப 150 டிகிரி ஆகுது, உள்ளே இருந்தப்ப 120 டிகிரி சரிங்களா, மொத்தத்துக்கு வெளியில் வர்றப்ப 150 டிகிரி. இந்த மொத்தம் இந்த முள்ளிலேருந்து தான், இந்த 12 இந்த முள்ளிலேருந்து ஆரம்பிக்கிறோம், இதுலேருந்து இது வரைக்கும் 120 டிகிரி, இதுலேருந்து இது வரைக்கும் 150 டிகிரி. எனில் இந்த ஃபைண்ட் த ஆங்கிள் மூடு பை த ஹவர் ஹேண்ட். அப்போ இந்த 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க சொல்லப்படுறீங்களா. ஸோ சிம்பிளாக நான் சைடில் டயக்ராம் வரையிறேன் பாருங்கள், இப்படி ஒரு நேர்கோடு ப்ளஸ் இப்படி ஒரு நேர்கோடு, இந்த ரெண்டுக்கும் இடையில் 120 டிகிரி இருக்குது சரிங்களா. இது போக இன்னொரு நேர்கோடு இப்படி வருது, இப்படி வர்றப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில் 150 டிகிரி இருக்குது, இருந்தால் இந்த கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். என்ன செய்யணும், இதிலேருந்து இது வரைக்கும் 150 டிகிரி, இதுலேருந்து இது வரைக்கும் 120 டிகிரி, ரெண்டையும் கழிச்சுட்டா இது கிடச்சிருமா, இதிலேருந்து இது வரைக்கும் 150, அதாவது இது வந்து 1வது கோடு, இதை 2வது கோடு, இதை 3வது கோடு வச்சுக்கோமே, 3வது கோட்டிலேருந்து 1வது கோடு வரைக்கும் 150 டிகிரி, 2வது கோடிலேருந்து 1வது கோடு வரைக்கும் 120 டிகிரி. அப்போ 3க்கும் 2க்கும் நடுவில் ரெண்டி கழிச்சா போதும் இல்லையா, 150 டிகிரி - 120 டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரி. 150லேருந்து 120 கழிச்சாச்சுன்னா மொத்தம் 30 டிகிரி. அப்போ இரண்டுக்கும் இடையில் உள்ள கோண அளவு 30 டிகிரின்னு சொல்லி முடிச்சிடலாம் சரியா. ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஏ பைசெக்டார் ஃபார் ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 50 டிகிரி யூஸிங் ரூலர் அண்ட் கேம்பஸ். ரூலரையும் கேம்பஸையும் யூஸ் பண்ணி ஏபிசி 50 டிகிரி உடைய ஏபிசி அப்படிங்கிற கோணத்தினுடைய பைசெக்டார் இருசமை வெட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ரஃபாக எப்படி வரையணும்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் கேம்பஸ் ஜாமெட்ரி வச்சு தெளிவாக ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நேர்கோடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நேர்கோடு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இந்த நேர்கோட்டுக்கு இந்த பி தான் நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் பியை இந்த பக்கம் வச்சுக்கிறேன், ஏஐ இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இங்கே வந்து பி நடுவில் வரதுனால பிஏ இடது பக்கம் வச்சுக்கிட்டு ஏஐ வலது பக்கம் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த பிங்கிற பாயிண்டில், இந்த பிங்கிற பாயிண்டில் உங்களோட ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. ப்ரொட்ராக்டரை வச்சிங்கன்னு சொன்னால் வச்சு கரெக்டாக 50 டிகிரி கோணம் எடுத்து ப்ரொட்ராக்டரை இங்கே வைப்பீங்க, வச்சு ஒரு 50 டிகிரி கோணம் எடுப்பீங்க, எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல மார்க் பண்ணுவீங்க, 50 டிகிரி அப்படிங்கிறத இந்த இடத்துல மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிங்கன்னா இந்த புள்ளியவும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ப்ரொட்ராக்டரை வச்சு நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. பாகியமானி இருக்கு இல்லையா, பாகியமானியை பியில் வச்சு ஒரு 50 டிகிரி கோணம் எடுத்து அந்த புள்ளியை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த பியையும் அந்த புள்ளியும் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா இப்படி வருமா, ஓகேவா, இப்படி ஒரு நேர்கோடு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு நேர்கோடுகளுக்கும் இடையில் உள்ள இந்த கோண அளவு வந்து எவ்வளோன்னா 50 டிகிரி, இதான் கொடுத்துருக்குறான். ஓகே, இப்போ இந்த 50 டிகிரி இரு சம கோணங்களாக பிரிக்கணும். அப்போ இந்த பிங்கிற புள்ளி வழியாக ஒரு நடுவில் ஒரு நேர்கோடு போகணும், அந்த நேர்கோடுக்கு கீழ் பக்கம் 25 டிகிரி இருக்கணும், மேல் பக்கத்துக்கு 25 டிகிரி இருக்கணும் சரி. அதுக்கு என்ன செய்யுங்கன்னா, உங்களோட காம்பஸ் இருக்கு இல்லையா, காம்பஸில் பென்சிலை வச்சுக்கிட்டு காம்பஸினுடைய டிப்பை இதில் வைங்க, காம்பஸினுடைய டிப் இருக்கு இல்லையா, அதை இங்கே வைங்க. வச்சுட்டு ஏதோ ஒரு ரேடியஸ் பென்சிலை நகட்டி பென்சிலோட டிப் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஆர்க் நீங்கள் இப்படி வரீங்க, இந்த ரெண்டையும் கட் பண்ணுற மாதிரி அளவு மாறாமல் எந்த ஆர்க்னால் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ பியில் காம்பஸை வச்சு ஒரு குறிப்பிட்ட நீளம் எடுத்துக்கிட்டு
இந்த ரெண்டையும் ஏபியை கட் பண்ணுற மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு ஆர்க் வரைங்க. வரைஞ்சிட்டு அளவை மாற்றாதீங்க, அளவை மாற்றக்கூடாது, சரிங்களா? இப்போ இது வந்து ஏபிசி, நான் சி மேலே பார்க்க போயிட்டு எடுத்துக்கிறேன், அப்போ ஏபிசி மூணு பிள்ளை எடுத்துச்சு இல்லையா. இப்போ இதை வந்து நான் டீன் எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் ஈன் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு பிள்ளையும் டீன் எடுத்துக்கிறேன். அளவை மாற்றிடக்கூடாது, காம்பஸில் நீங்கள் இப்போ எடுத்துக்க அளவை மாற்றக்கூடாது. அந்த அளவை மாற்றாமல் டீயில் வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க் வெட்டுங்க. அதே அளவை மாற்றாமல் ஈயில் வச்சு இந்த பக்கம் ஒரு ஆர்க் வெட்டுங்க. ஒரு ரெண்டு ஆர்க் வெட்டுவீங்களா? இந்த ரெண்டு ஆர்க்கும் ஒன்று ஒன்று கட் பண்ணுது இல்லையா, அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் நான் எப்படி கட் பண்ணும் சரியா, இந்த மாதிரி கட்ட ரெண்டுங்க. இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பியிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் பைசெக்டராக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் கீழே ஒரு 25 டிகிரி, மேலே 25 வர மாதிரி நான் கொஞ்சம் கிளியராக வரையில, நீங்கள் கொஞ்சம் கிளியராக வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? கீழே ஒரு 25 டிகிரி, மேலே ஒரு 25 டிகிரி, ப்ராப்பராக கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேவாப்பா? ஓகே. ஸோ அப்போ இதோட ஒர்க் ஷீட் கம்ப்ளீட் ஆகுது, ஒர்க் ஷீட் 6 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒர்க் ஷீட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.